மற்றவர்களை இடறி பேசுவதால் என்ன தீமைகள் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிற உயிர்கள் மகிழ்ச்சி கொண்டு போன வேண்டும். சரி, மகிழ்ச்சியை உண்டு பண்ண முடியலையே, நம்ம அன்பு காட்டாலும் பரவ நம்ம மேலே. இப்போ நம்ம மனைவிட்ட அன்பு காட்டுறான், சில பேர் மனைவி இடறி பேசுகிறா. நம்ம என்ன செய்ய, நாம் செய்த பாவம் பேசுகிறா. பேசிட்டோம், பேசிட்டு பேச நல்லா பேசிட்டோம். இன்னும் சில பேர் என்ன செய்வோம், நல்லா பேசுமா, நல்லா பேசு அப்படின்னா இப்படியே சொல்லிகிட்டே இருப்பான். நல்லா பேசுமா, என்ன பேசு, என் பாவம் தீரணுமில்லவா அப்படிமா. அவன் இன்னும் விஷயம் தெரிஞ்சவளா, அது அவன் என்ன செய்வா, இவன் இடறி பேசுவான். பேசியா, ஏன் நிறுத்திட்ட, பேசு, என்ன என்ன பேசு, என்னோடய பாவம் தீரணும் இல்லையா, நான் என்ன பாவம் செய்ய தெரியல, பேசிகிட்டே இருக்கிறேன், என்னை குடும்ப கொடுமைப்படுத்துற, கொடுமையாக பேசுகிறேன், என் மனசை புண்படுத்துகிறேன், மேலும் புண்படுத்து, என் பாவமாக தீரும்பா. அவர் ரொம்ப ரொம்ப அறிவு, சிறந்த அறிவுள்ளவர். அவர் ரொம்ப புண்ணிய செஞ்சவர் தான் அப்படி பேசுவார். பேசியா, ஏன் நிறுத்திட்ட, ஏன் அடிக்காமல் இருக்க, என்ன ஏன் என்ன அடி, தான் அடித்து ரத்தம் வந்துட்டுருக்கு, ஏன் நிறுத்திட்ட, என்ன அடி, நான் இப்போ எப்படியாவது இந்த ஜென்மத்தை கடத்திட்டேன், நான் வெளியில் போய் பாவத்தை தீர்க்க முடியாது, ஓன் மூலமாக தீர்த்துக்கிறேன், இன்ன அடி, இன்னும் பேசுட்டுருவான். அவள் தான் அவள் வந்து சாதாரண ஜென்மம் இல்லை, அவள் தான் தெய்வீகமான ஜென்மம். கணவன் இடறி பேசும்போது பொறுத்து கொள்வதிலும், பா பாவம் தீருதப்பா, எங்கேயோ வெளியிலலாம் போய் பாவத்தை தீர்க்க பார்த்தோம், புண்ணிய அஞ்ச புண்ணிய வண்ணா அப்படின் கடிச்சிக்கிட்டான், பேசி என்ன பேசியா அப்படின்ட்டான். அதே மாதிரி என்ன செய்வான், தாய் தந்தை என்ன, தாய் தந்தை மகன் பேசுவான். மாத்தன் தாய் தந்தை மகனை பேச மாட்டாங்க. தந்தை மகன் என்ன செய்வான், தாய் தந்தை செய்த நன்றியை மறந்து அவமதித்த பேசுவான். விஷயம் தெரிஞ்சு சொல்லுவான், பேசப்பா, ஏன் இன்னும் நிறுத்திட்ட, ஏன் பேசாமல் இருக்க, இன்னும் பேசு, இன்னும் அவமதிச்சு பேசுறியா, பேசப்பா அப்படிமா. என்ன ஏன், என்ன காரணம்னா, நான் வெளியே போய் பாவம் தீர்க்க முடியாது, பையனே என் இடையில் பேசுகிறான், அவமானப்படுத்துகிறான், கேவலமாக பேசுகிறான், பாவத்தை தீர்ப்பதற்கு இவனே காரணமாக இருந்தால் நானே நினச்சிட்டேன், அதை அது பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கேன், அதனால் மகனே என்னுடைய பாவத்தை தீர்க்கிறான் அப்படிமா. அப்போ மனைவி என்ன செய்கிறாள், கணவன் மூலமாக சில பேர் பெண்கள் பாவத்தை தீர்த்து கொள்கிறார்கள். சில கணவன் என்ன செய்கிறான், மனைவி இடறி பேசுவாள், வருவாயில் வரவாய் குறைந்த வருவாய் குறைந்திருக்கும், அவனை புரிந்து கொள்ளாது, இது கடுகடுப்பாக பேசுவாள். விஷயம் தெரிந்தவன் என்ன செய்வான், அப்பா நம்ம நல்ல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது, இப்படி ஒரு முரண்பட்ட மனைவி, அன்பு உணர்ச்சி இல்லாத மனைவி அமைந்திருக்கிறான், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள வேண்டும் என்று அவன் நினைப்பான். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் பிறர் இழந்து பேசுவதை கண்டு விஷயம் தெரிந்த என்ன செய்வான், அப்பா நம்ம பாவத்தை மூட்டை கட்ட வந்துட்டான்ப்பா, பேசட்டும், இகழ்ந்து பேசுவான், இகழ்ந்து பேசி நம்ம அது பொறாமை காரணமாக இருக்கலாம், வேறு வேறு காரணமாக இருக்கலாம், இகழ்ந்து பேசுவான், பேசட்டும், நல்லா பேசட்டும், பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவன் இழந்து பேசினா தான் இவன் நல்லது. இப்போ ஞானிகள் என்ன செய்வார்கள், ஞானிகள் இழந்து பேச பேச இவன் உயர்ந்துக்கிட்டே வருவான், நிலை உயர்ந்துக்கிட்டே இருப்பான். அன்புள்ளவர்கள் இவனை பாராட்டி இவன் செய்த செய்த புண்ணியத்தையும் தவத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.